தொடர்வது விரைவு செய்திகள். சேலம் மாவட்டத்தில் தமிழக அரசு மேற்கொண்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் அமலாக்கம் குறித்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு மேற்கொண்டார். இதன் ஒரு பகுதியாக இன்று சேலம் அஸ்தம்பட்டி ஆய்வு மாளிகையில் முதலமைச்சர் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். அனைத்து திட்டப் பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீரை நீரேற்று திட்டத்தின் மூலம் 100 வறண்ட ஏரிகளுக்கு கொண்டு செல்லும் திட்டப் பணிகளை முன்னுரிமை அடிப்படையில் முடிக்குமாறு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். சேலம் மாவட்டத்தில் கொரோனா தொற்று தடுப்பு மற்றும் புயல் மீட்பு நிவாரணப் பணியில் சிறப்பாக பணியாற்றிய அதிகாரிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பாராட்டு தெரிவித்தார். புரேவி புயலின் வேகத்தை பொறுத்து மின்சாரம் துண்டிக்கப்படும் என்றும் புயல் ஓய்ந்த பிறகு மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என்றும் மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிவர் புயலால் மின்வாரியத்திற்கு இதுவரை 64 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது புரேவி புயலின் தாக்கத்தை எதிர்கொள்ளவும் மின்வாரியம் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். நாமக்கல் திருச்சி சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற 15 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசு எப்பொழுதும் விவசாயிகளை காப்பாற்றும் அரசாக உள்ளது என மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள வட்டாட்சியர் அலுவலக புதிய கட்டடம் மற்றும் குடியிருப்பு கட்டுமான திட்டங்களுக்கான இடம் தேர்வு செய்யும் நிகழ்ச்சியில் அமைச்சர் இன்று கலந்து கொண்டார். பின்னர் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள 2 பாலங்களையும் அவர் திறந்து வைத்தார். அரியலூர் அரசு சிமெண்ட் ஆலையின் தேவைக்கு நிலம் கொடுத்த 25 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என மாநில தொழில்துறை அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் ஆனந்தவாடி கிராமத்தில் 1982 சுண்ணாம்புக்கல் சுரங்கத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகள் 161 பேருக்கு இதுவரை வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் அவர்களுக்கு வேலை வழங்குவது குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்னா, அரசு கொறடா ராஜேந்திரன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 57 நபர்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 738 பயனாளிகளுக்கு 4,94,49,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு மாநில வணிகவரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி இன்று வழங்கினார். குடியாத்தத்தில் 5,52,00,000 ரூபாய் மதிப்பிலான வட்டாட்சியர் அலுவலகம், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் குடியிருப்பு பணிகளுக்கான பூமி பூஜையையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். கோயம்புத்தூர் அவினாசி சாலையில் சுமார் 1,621 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிக்கு மாநில நகராட்சி நிர்வாக ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அப்போது அவர் கோவை மாநகரின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் மூலமாக கள ஆய்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்திய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட கோவேக்சின் தடுப்பூசியை முதல் முறையாக புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மூலம் தன்னார்வலர்களுக்கு சோதனை அடிப்படையில் இன்று தடுப்பூசி போடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுவை சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர் மழை காரணமாக புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு நாளை ஒருநாள் விடுமுறை என அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புயல் மற்றும் தொடர் மழை காரணமாக நாளை ஒருநாள் மட்டும் இந்த விடுமுறை கூறப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில்